ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம் வாட்ஸ்அப் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணிக்கிற ஒரு புது அப்டேட் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் வீவிடு ஒன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது ஒன்றும் இல்லை நீங்கள் அனுப்பக்கூடிய அதாவது கேலரியிலேருந்து அனுப்பக்கூடிய வீடியோ அடுத்தது ஃபோட்டோஸ் இது மட்டும் யாருக்காவது அனுப்பிச்சிங்கன்னா எந்த குரூப்லேயும் எதுவும் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க ஒரு டைம் மட்டும் தான் பார்க்க முடியும் செகண்ட் டைம் பார்க்க முடியாது அது மாதிரி ஆப்ஷனை இன்றைக்கி வாட்ஸ்அப் சேர்ந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் இப்போது ஒரு வீடியோ அனுப்பு ஒரு வீடியோவோ ஒரு பிக்சரோ அனுப்புறதை வச்சுக்கலாம் இப்போ ஒரு பிக்சர் அனுப்புகிறேன் ஒரு பிக்சர் சாம்பிள் அனுப்புகிறேன்னு வச்சுக்கலாம் இந்த பிக்சர் அனுப்பும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டு போட்டிருக்கா அதை டச் பண்ணிங்கன்னா இப்போது இந்த பக்கம் என்னேபிள் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பக்கம் டிசேபிள் ஆகிடுச்சிங்களா இங்கே பாருங்கள் இந்த பக்கம் என்னபிளும் இந்த பக்கம் டிசேபிள் ஆகுது இப்படி ஆகும்போது இப்போ நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அந்த பிக்சரை அனுப்ப யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்க அந்த பிக்சரை ஒரு டைமர் தான் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் டைம் பார்க்க முடியாது இதுதான் இதோடய ப்ளஸ்ஸு இதோட மைனஸ் நான் பார்த்தீங்கன்னா அதாவது அன்சேஃப் அன்சேஃப்னான்னு பார்த்தீங்கன்னா எந்த பிக்சரை அனுப்புறீங்களே உங்களுக்கே தெரியாது இப்போ ஒன்ச்சு நான் போஸ்ட் போட்டேன்னா நான் என்ன பிக்சர் போட்டேன்னு குரூப்பில் எனக்கு என்னென்னு தெரியாது அந்த இந்த பிக்சரை நான் போட்டேன் செட் ஆன் பண்ணிக்கிறேன் இந்த பிக்சரை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த பிக்சருக்கு ஒன்று போட்டு இந்த சைட் டாட் டாட்டாக வந்துருக்கு இந்த பின் இந்த பிக்சர் எந்த பிக்சர்னு எனக்கும் தெரியாது பார்க்குறதுக்கு மட்டும் தான் தெரியும் அதுவும் ஒன்ஸ் மட்டும் தான் தெரியும் நெக்ஸ்ட் டைம் தெரியாது இது போட்டோஸு வீடியோஸும் அதே போல் தான் இப்போ உள்ளே போயிட்டு ஏதோ ஒரு வீடியோ எடுத்துங்க ஷார்டோ வீடியோ எடுத்துங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோவிலையும் இப்போ டச் பண்ணிட்டீங்கன்னா இது இந்த வீடியோ ஒன்ஸ் தான் பார்க்கணும் செகண்ட் டைம் பார்க்க முடியாது இதை போஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ போடணும் ஒரே டைம் தான் பார்க்க முடியும் நீங்கள் போட்டது ஒன்ஸு வீடு வீடியோ பிக்சராக இல்லை வீடியோ வேணால் அந்த டாட்டாஸ் தான் கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஒன் போட்டு சுற்றி டாட் டாட்டாக இருக்கா அப்போ இது ஒன்சடி வீடியோ ஒன்ஸ் ஃபோட்டோ இவ பார்க்குறோம் ஒரு டைம் தான் பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் டைம் அவ்வளோ பார்க்க முடியாது இதில் இன்னொரு மைனஸ் நான் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு அன்சேஃப் நான் பார்த்தீங்கன்னா எந்த பிக்சரை போட்டுன்னு உங்களுக்கே தெரியாது இப்போ ஏதோ சப்போஸ் இப்போ இங்கே என்ன உள்ளே போயிட்டு நான் இந்த கேலரியிலேருந்து தான் அனுப்புறது ஒரு பிக்சர் அனுப்ப வேற ஒரு பிக்சர் அனுப்பிச்சிட்டேன்னா எந்த பிக்சர் அனுப்பிச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அதில் ஒரு அன்சேஃப் இருக்குது அதில் அனுப்பும்போது கவனமாக அனுப்பணும் இதில் கேலரியிலேருந்து எடுக்கிற வீடியோஸ் ஃபோட்டோஸ் மட்டும் தான் ஒன்ஸ் வியூ அனுப்ப முடியும் மற்றபடி ஒன்ஸ் வியூட் அனுப்ப முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வேறு ஒரு பிக்சர் வாட்ஸ்அப் இருந்து பிச்சு இந்த பிக்சர் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்திருக்கு இதை நான் ஃபார்வேர்டு பண்ணுறேன்னு வச்சுங்களேன் வேறு குரூப்புக்கோ கோல் வேறு பர்சனுக்கோ ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிக்சருக்கு ஒன்ஸ் வியூன்னு நம்ம பண்ண முடியாது பாருங்கள் போஸ்ட் ஆகிடுச்சி நம்ம என்ன அம்சன்னு தெரியும் ஆப்போஸ்ட்டில் இருக்கிறவங்க அந்த பிக்சரை வச்சுக்கலாம் ஒன்ஸ் வியூ பண்ண முடியாது அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புகிற டெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெக்ஸ்ட்டு அனுப்புன்னு வச்சுக்கங்க இப்போ டெக்ஸ்டாக அனுப்புகிறீங்கன்னா இதே ஒன்ஸ் வீடு பண்ண முடியாது போஸ்ட் ஆகிடுச்சு பார்த்திங்களா இது ஒன்ஸ் வியூ கிடையாது இந்த டெக்ஸ்ட்டும் அதே போல் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னு வச்சுங்க ஹை டெக் மாறுது யூ இதுவும் ஒன்ஸ் வீடு பண்ண முடியாது ஸோ கேலரியிலேருந்து எடுத்து அனுப்பக்கூடிய பிக்சர் வீடியோஸை மட்டும் தான் வந்து ஒன்ஸ் வியூ பண்ண முடியும் மற்றபடி பண்ண முடியாது அதே போல் அவங்க அனுப்பிச்ச பிக்சர் ஒன்ஸ் வியூடா அப்படின்னு எப்படின்னு அப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு மொபைல்லேருந்து ஒரு பிக்சர் அனுப்புகிறோம் பாருங்க இப்போ எனக்கு ஒரு பிக்சர் வந்திருக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ ஒன்ஸ் வியூட் பிக்சர் வந்துருக்கு எனக்கு இப்போது என்ன பிக்சர்னு தெரியல மேலே நோட்டிஃபிகேஷனே காமிக்காது என்ன பிக்சர்னு தெரியல தெரில நான் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணால் பிக்சர் போய்டும் ஓப்பன் ஆகிது பிக்சர் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அது பிக்சர் டவுன் வந்துச்சு நெக்ஸ்ட் டச் பண்ணினா பிக்சர் வேறு எதாவது தான் புரிஞ்சிச்சு ஒன்ஸ் வியூடு பிக்சர் அதே மாதிரி வீடியோ அதே போல இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா இதில் இன்னொரு ப்ளஸ் இருக்குது இப்போ யாராவது உங்களுக்கு ஒன்ஸ் வியூடு அனுப்புகிறாங்கன்னு தெரியுதுன்னு வச்சுக்கலாம் சாம்பிள் திரும்ப அனுப்புகிறேன் இது நார்மலாக நார்மல் சென்ட் பண்ணுறது நம்ம வச்சுக்கலாம் இப்போ அனுப்புகிறாங்க ஒன்ஸ் வீவ் அனுப்ப ஒன்ஸ் வியூன்னு எப்படின்னா அனுப்புகிறாங்க இப்போ ஒரு பிக்சர் ஒன் வீவ் ஒன்ஸ் லோடு வந்துருக்கு இப்போ வரும் வரும் பாருங்க ஒன்னு போட்டு ஒன் இந்த ஒன் ஒன் வியூ பிக்சர் இது இதை நீ ஒரு டைம் பார்த்துட்டு இந்த பிக்சர் வேணும் அப்படின்னா இப்படி க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா திரும்ப பார்க்க முடியாது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் வந்து பிக்சர் ஓப்பன் ஆகுறதுன்னு ஓப்பன் அனுப்புகிறக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணும் எடுத்துக்கலாம் நீங்கள் இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் அது மட்டும் தான் பாசிபிள் மற்றபடி வந்த பிக்சரு கேலரியில் சேவ் ஆகாது நீங்கள் திரும்பவும் பார்க்க முடியாது அதே போல் தான் நீங்கள் ஒன்ஸ் அனுப்புகிற பிக்சரு நீங்களும் பார்க்க முடியாது கேலரியிலையும் சேவ் ஆகியிருக்காது இதெல்லாம் டெக்ஸ்ட்டு வாய்ஸ் மெசேஜ்லாம் பண்ண முடியாது இதில் இன்னொரு பிரச்சனை ஒரு குரூப்பில் இருக்கிற மெசேஜ் அதாவது வாட்ஸ்அப்லேயே இருக்கிற பிக்சரை ஃபார்வ்டு பண்ணிங்கன்னா ஒன்ஸ் வியூ பண்ண முடியாது இதில் வந்து ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அனுப்புறவங்க வந்து ஒன்ஸ் மட்டும் தான் பார்க்கணும்னு அமிச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சேஃபு ஆனால் வர்ற பிக்சர் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த பிக்சர் பர்மிட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னால் அன்சேஃபு இது எதுவுமே டாக்குமெண்ட் பண்ண முடியாது இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதனால ப்ளஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து எயிட்டீன் ப்ளஸ் அபோவ் பிக்சரோ வாய்ஸ் நோட்ஸோ ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கலாம் பிக்சரு வீடியோ இது வருது ஒன்ஸ் வியூவில் வருது அப்படின்னா ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடு பிக்சர் போய்டும் அது உங்களுக்கு சேஃப் ஆகுது ஸோ இதை மாதிரி சேஃபாக இருக்கும் சில அன்சேஃபாக இருக்கும் அன்சேஃப்லான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அனுப்பிச்சிங்கன்னு தெரியாமல் போனாலும் பிரச்சனை முக்கியமான பிக்சரு